ஒரு காரணங்கள்னால எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது இல்லை குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு விட்டு கொடுத்து போகிற விதமாக ஒரு சாஃப்ட் கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே அந்த கணவன் ட்ரைனிங் ஆனது சரியில்லை அவங்க மனைவி வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அவங்க குடும்பத்தில் வளர்த்து விட்டது இப்படி வளர்த்துட்டாங்க இப்படி பெற்று விட்டது இப்படி பெற்று விட்டுட்டாங்க ஈகோயிஸ்டிக்காக இருந்தால் அவ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது ஆமா கணவர் தானே எப்ப பார்த்தாலும் அவரை பாக்குற அதனால என் தம்பிக்கு என்ன பண்ணுமோ அதை அண்ணனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவோம் கணவர் அப்புறமா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேந்த டிவி நேர்களுக்கு என்னது வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் அந்தரங்கம் அறிந்ததும் அறியாததும் இந்த நிகழ்ச்சியில் அந்தரங்கமான கேள்விகள் கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள் அண்ட் டீனேஜில் நடக்கிற நிறையா மன மாற்றங்கள் இந்த மாதிரி பல பேருக்கு பலவிதமான குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் யாருக்கிட்ட போய் கேட்குறது கேட்டோம் அப்படின்னா நம்மளை இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதே ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக நம்ம வேந்த டிவியில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடாக நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னுடைய மனைவி எதுக்கெடுத்தாலும் என்னையே குத்தம் கண்டுபிடிக்கிறாள் அது எனக்கு நிறைய மனக்கவலையையும் கொடுக்கிறது உண்மையிலேயே அவளுக்கு என்ன பிடிக்கலையா இல்லை எதனால் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறா அப்படிங்கிறது தெரியல எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இது ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள்னால தான் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் ரொம்ப அந்யோன்யமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு அடித்தளமாக கூட இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்னால எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது இல்லை குத்தங்கண்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு அது சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு பழக்கமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அந்த குத்தம் கண்டுபிடிச்சி அந்த ஃபைண்டிங் ஃபால்ட் இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க நினச்சிக்குவாங்களாமா நம்மளை எப்பவுமே டாமினேட் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கோம் நம்மளை யாருமே ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அது பொதுவாக கணவனுக்கும் இருக்கலாம் மனைவிக்கும் இருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ஒரு ரொம்ப பாராட்டு சொல்கிற விதமாக ஒரு விட்டு கொடுத்து போகிற விதமாக ஒரு சாஃப்ட் கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் என்னென்னா எங்கே நம்மளை ஏமாத்திடுவாங்களோ இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இல்லை நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே கூட அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே அது தெரியாது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த ராஜாக்கள் கதையென்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அரண்மனை அந்த காலத்து ராஜாக்கள் குதிரைகள் காலாட்படை இதெல்லாம் பற்றி கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மேய்ச்சில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை நம்ம அந்த கதையை கொண்டு வருவோம் அதே மாதிரி தான் நான் சொல்கிற கதையும் நீங்கள் ஒரு கற்பனையிலேயே இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டையாடுறது காட்டுக்குள்ளே போகிறது ராஜா வந்துட்டு அந்த தன் படைகளோடு வந்து ஊர்வலம் போகிறதுலாம் வழக்கமான ஒரு தான் அதே மாதிரி தான் நம்ம அரசர் வந்துட்டு அவர் கூட ஒரு படைகளை கூப்பிட்டுட்டு குதிரையில் வந்து காட்டுக்குள்ளே போகிறார் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி அவர் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது குதிரையெல்லாம் அப்படின்னு பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்ருக்காரு அதாவது காட்டுக்குள்ளே எங்கேருந்து தண்ணி வரும் ஆறு ஓடை குளம் குட்டை ஸோ அந்த மாதிரி அந்த நீரோடையிலேருந்து எடுத்து தண்ணி போது தான் தூரமாக அதாவது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு சிங்கமும் இன்னொரு அந்த சிங்க குட்டியும் வந்து பார்க்குறாரு அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த காட்டுக்குள்ளே காட்டுக்கு ராஜாவாகிய அந்த சிங்கத்தை பார்க்கும்போது இந்த ராஜாவுக்கு ஒரு பதட்டம் ஆக நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் உடனே ஒரு சைகையில் ஜாடமாடையாக அவரோட கூட வந்த எல்லாருக்குமே சொல்கிறாங்க அமைதியாக இருங்க சத்தம் போடாதீங்க அங்கே சிங்கம் இருக்குன்றத ஆக்ஷனில் சொல்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு அப்படியே ரொம்ப பின் சைலண்டில் இருக்காங்க அந்த சிங்கமும் தன் வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படியே வருது போகுது சரி போனதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ரெடியாக இருந்துட்டுருக்காங்க அந்த டைம் பார்த்து அந்த சிங்கம் கரெக்டாக அது வந்து வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்பி போயிடலான்னு அந்த பயணத்தை நோக்கி திரும்பும்போது இந்த ராஜாவோட குதிரை இருக்கு இல்லையா அது இப்படி தலையை இப்படி ஆட்டிருச்சு தலையை ஆட்டும் போது அது கழுத்தில் இருக்கிற மணி அதுவும் வந்து கலகலன்னு சவுண்டு கொடுத்துருச்சு ஸோ அந்த சவுண்டை கேட்ட உடனே சிங்கம் டக்குன்னு இவங்களை பக்கம் பார்த்து யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஓடி வருது வந்த உடனே இவங்க அரசரும் சரி கூட இருந்தவங்களும் சரி அடித்து தெரிச்சு எப்படியாவது காப்பாற்றிடணும் இவங்களை எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அவங்க குதிரைகளையும் காப்பாற்றிட்டு அண்ட் அவங்களையும் அவங்களோட உயிரையும் காப்பாற்றிட்டு அவங்க அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க சிங்கத்துக்கிட்டேருந்து உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க இந்த ராஜா வந்துட்டு அரண்மனைக்குள்ளே வந்த உடனே அவரோட அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க ஒரு மீட்டிங் போடுறாரு என்ன அப்படின்னா நம்மளோட இந்த குதிரை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பயிற்சி தரணும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக வெளியிலேருந்து கூட்டிட்டு வாங்க குதிரைக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி திறமைசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களுக்கும் உத்தரவு கொடுக்குறாரு அதில் ஒரு அமைச்சர் வந்து கேட்டாராம்மா சரி ஓகே நம்ம குதிரைகள்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துடலாம் ஆனால் ஏற்கனவே நம்மளோட குதிரைகள் அனைத்தும் ஆயத்த நிலையில் தானே இருக்குது இதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னர் சொன்னார் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு இப்போ அந்த ஒரு குதிரை பண்ண வேலை தலைய ஆட்டின உடனே அந்த கழுத்தில் இருக்கிற மணி ஆடி அந்த சவுண்டில் அந்த சிங்கம் எங்களை வந்து துரத்திட்டு வந்துருச்சு ஏதோ நாங்கள் உயிர் பொழைச்சி வந்துட்டோம் அதனால் சரியான ட்ரைனிங் இல்லை அந்த குதிரைக்கு வந்து எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அமைச்சர் சொன்னார் சரி நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே குதிரை எக்ஸ்பர்ட்டை நல்லா ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தரை வந்து வெளியூர்லேருந்து வர வைக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த குதிரையை கழுத்தில் இருக்கிற அந்த மணி இருக்கு இல்லையா அந்த மணியை கலட்டிடலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த மன்னருக்கே வந்துட்டு உணர்வு வருது ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது குதிரைக்கு கிடையாது அந்த குதிரைக்கு கழுத்தில் கட்டியிருந்தாங்கல்ல அந்த மணி அந்த மணியின் ஓசைனால தான் வந்துட்டு அந்த சிங்கம் திரும்பி பார்த்தது அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த குதிரை கழுத்தை ஆட்டுறதுனாலையோ இல்லை வந்து தலையை எல்லாம் வந்து பிரச்சனை வரல அந்த ஓசை அந்த கழுத்தில் அந்த மணியை கட்டி வச்சுருக்கிறது தான் முட்டாள்தனம் அதுதான் வந்து தவற வேட்டைக்கு போகிற குதிரைக்கு யாராவது கழுத்தில் வந்து மணியை கட்டுவாங்களா அங்கே தான் தவறு நடந்திருக்குன்றத அதுக்கப்புறம் தான் மன்னர் புரிஞ்சிட்டார் இதே மாதிரி தான் இந்த மன்னர் மாதிரி தான் நிறையா குடும்பங்களில் இந்த மன்னர் மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம உடனே வந்து என் கணவன் மேலே தான் குத்தோம் என் மனைவி மேலே தான் குத்தோம் அவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் ஃபால்ட்டு கண்டுபிடிப்போம் ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மாட்டோம் அந்த குதிரை பிரச்சனை இல்லை அந்த குதிரை வந்து நல்ல ஒரு தயார் நிலையில தான் இருக்கு ஆனால் அது கழுத்தில் மணியை கட்டி விட்டது யாரு அங்கே தான் தப்பு நடந்துருக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த கணவன் ட்ரைனிங் ஆனது சரியில்லை அவங்க மனைவி வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அவங்க குடும்பத்தில் வளர்த்து விட்டது இப்படி வளர்த்துட்டாங்க இப்படி பெத்து விட்டது இப்படி பெத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறையே இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கழுத்தில் கட்டின மணி அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் அவங்க பார்க்குற கண்ணோட்டங்கள் அந்த கண்ணோட்டங்கள் தான் தவறானது அதுதான் பிரச்சனைகளை உருவாக்கவும் செய்யுது அந்த யதார்த்தமான ஒரு எண்ணம் அண்ட் ஈகோ இல்லாத ஒரு உறவு ஈகோயிஸ்டிக்காக இருந்தா அவள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது ஆமாம் கணவர் தானே எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்குற மூஞ்சி தானே அதனால் என் தம்பிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் எங்கள் அண்ணனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவோம் கணவர் அப்புறமா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு தன்மையோ இல்லை ஒரு அசால்ட்னஸ் இல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலக்காரமான ஒரு இடம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம தவிர்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் கணவன் மனைவின்றது அந்த ரெண்டு பேர் ரெண்டு திசையில் இருந்துட்டு அந்த எதிரும் புதிரியுமா இருந்து நீயா நானா யார் ஜெயிச்சா யார் வந்து போட்டி போட்டு அந்த பந்தயத்தில் வந்துட்டு கப்பை வின் பண்ணுறதுன்றது கிடையாது ரெண்டு பேருமே போட்டி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வர அந்த குழந்தைகளையோ இல்லை வந்துட்டு அங்கே குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையோ சந்தோஷமாகவும் அழகாகவும் அவங்க பிரச்சனைகளை வந்து ஒரு சால்வ் பண்ணி ஒரு அழகான ஒரு குடும்பம்ன்ற ஒரு தோட்டத்தை அவங்க அமைச்சு கொடுக்கறது தான் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற முக்கிய பங்கு இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் ஒரு சீரும் சிறப்பாகவும் இருக்கும் நேரில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு சந்தேகமும் குழப்பமும் சுற்றிக்கிட்டே இருக்குதா உடனே நீங்கள் உங்களோட மொபைலில் எடுங்க கமெண்டில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன் அன்டில் தென் டெக்கரப்யா மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்